மாத்தி யோசிச்சேங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த பயிர் அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது என முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தகுந்த ஆலோசனைகளை ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது மேலும் உயர் விளைச்சலுக்கு புதிய தொழில்நுட்ப உத்திகள் வழங்கவும் இடுபொருள் சேவை மையம் ஏற்படுத்தவும் விவசாயிகளை தொழில் முனைவோராக உயர்த்தவும் வழிவகை செய்து வருகிறது அந்த வகையில் வீரநாராயணன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் பயனடைந்த கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா பின்னலூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் நடராஜன் அவர்கள் தரும் செய்திகள் இந்த கிராமத்தில் வீரநாராயணன் வேளாண் உழவு உற்பத்தியாளர் என்ற நிறுவனம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய நிறுவனம் துவங்கப்பட்டது எங்களுடைய நிறுவனத்தில் மொத்தம் ஐந்து பிளாக்குகளில் இருந்த சிறு குறு விவசாயிகள் மொத்தம் ஆயிரத்தி ஆறு பேர் பங்குதாரர்களாக உள்ளார்கள் புவனகிரி வட்டம் பரங்கிப்பேட்டை வட்டம் காட்டுமன்னார்குடி வட்டம் குமராட்சி வட்டம் கீரப்பாளையம் வட்டம் ஆகிய ஐந்து வட்டங்களிலிருந்தும் ஆயிரத்தி ஆறு விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்டுள்ளோம் ஒவ்வொரு வட்டத்திலும் இருநூறு பேர் என்ற கணக்கில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருபது பேர் கொண்ட ஒரு விவசாய ஆர்வலர் குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வட்டத்திலும் பத்து விவசாய ஆர்வலர் குழுக்கள் ஆக மொத்தம் ஐம்பது குழுக்கள் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஆறு பேராக பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் மொத்தம் ஒவ்வொரு ப்ளாக்கிலும் இரண்டு இயக்குநர்கள் வீதம் மொத்தம் பத்து இயக்குநர்கள் இந்த அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிறுவனம் ரூபாய் அறுபது லட்சம் முழு மானிய தொகையை பெற்று இந்த விதை சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சேமிப்பு கிடங்கை நாங்கள் அமை அமைத்திருக்கிறோம் இந்த மானிய தொகையானது தமிழ்நாடு அரசினால் எங்களுக்கு வழங்கப்பட்டது எங்களுடைய கம்பெனிக்கு சொந்தமாக ஒரு நாற்பது சென்ட் நிலம் வாங்கி அதில் தான் நாங்கள் வந்து இந்த விதை சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் இந்த சேமிப்பு கிடங்கை நாங்கள் அமைத்திருக்கிறோம் சென்ற வருடம் ஒரு ஐ அறுபத்தி இரண்டு டன் அளவிற்கு நாங்கள் வந்து எஃப் டூ விதைகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு தரமான விதைகளை மிக குறைந்த விலையில் கொடுத்துருக்கிறோம் இந்த ஆண்டு ஒரு ஐம்பது டன் அளவிற்கு நாங்கள் தரமான விதைகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம் குறுவை பருவத்தில் முப்பது டன் அளவிற்கு கொள்முதல் செய்த விதை வந்து இப்போ ரெடியாக இருக்கிறது ஏஎஸ்டி பதினாறு என்ற ரகம் ரெடியாக இருக்கிறது எங்களுடைய நிறுவனம் அமைப்பதற்கு வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை அவர்கள் மூலமாக அவர்களுடைய ஆதரவோடும் அவர்களை அவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த அறுபது லட்சம் தொகை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தரப்பட்டது எங்களுடைய நிறுவனம் தரமான விதைகளை மிகவும் தரமான விதைகளை உற்பத்தி செய்கிறது மிக குறைந்த விலையில் மார்க்கெட் ரேட்டை விட நூற்றி ஐம்பது ரூபாய் குறைவான விலையில் பிபிடி என்று பார்த்தால் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் மற்ற ரக நெல்கள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இது மார்க்கெட் மார்க்கெட்டு ரேட்டின்படி பார்த்தால் ஆயிரத்தி நூறு மற்றும் ஆயிரத்தி ஐம்பது என்ற விலையை வைத்து தான் வெளியில் வந்து விற்கிறாங்க இந்த இதன்படி பார்த்தாக்கா எங்களுடைய நிறுவனத்தில் வாங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு விவசாயிக்கு நூறு ரூபாய் ஒரு மூட்டைக்கு வந்து மிச்சமாகிறது தரமும் வந்து மற்ற எந்தவொரு கம்பெனியினுடைய சீர்சை விடவும் எங்களுடைய விதைகளுடைய தரம் மிகவும் உயர்வானது என்பதை நான் பெருமையோடு சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு 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 ஐந்து மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்